ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு மூணு நாளாக வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் டேவோட மேலே தான் ஓப்பன் ஆகுது, பட் ஃப்ரம் தட் பொசிஷன் அங்கேருந்தும் உங்களுக்கு அந்த செல்லிங் கண்டினியூ ஆகுது. இதுதான் ஈவன் ரெண்டு மூணு நாளாகவே உங்களுக்கு வந்து கிளியராக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கனாலும் கேப் அப் தான் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த செல்லிங், இங்கேயும் அதே தான். இன்றைக்கி நல்லாவே மேலே ஏறிச்சு. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓகே நேற்றே முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி வந்து திருப்பி ரேலி கண்டினியூ ஆயிரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தாங்க. பட் மற்ற நாளோட இன்றைக்கி பயங்கரமான அக்ரஸிவ் செல்லிங். ஏன்னா எஃப்ஏஎஸ் அண்ட் தென் டிஏஎஸ் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் அக்ரஸிவ் செல்லிங் தான். ஸோ ரீட்டெய்லர்ஸ் நார்மலாக இவ்வளோ நாள் மார்க்கெட்டை வந்து ஓரளவு அவங்க தான் பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க மார்க்கெட்டை, பட் இன்றைக்கி அவங்களால வந்து ஃபைட் பேக் பண்ண முடியலை. ஸோ இதுதான் ரீட்டெய்லர்ஸ் வந்து இந்த சடன் ஃபால் இல்லை சின்ன மூமெண்ட் இது கொஞ்சம் வந்து ஜர்க் ஆயிடுவாங்க, பட் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அடிச்சுட்டு என்ன திருப்பி ஒன் வீக்கில் கூட மறுபடியும் மேலே கொண்டு போயிடுவாங்க, அண்ட் தென் வேல்யூவேஷன் இப்போ கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், மறுபடியும் ஆட் ஆன் பண்ணிக்கிடுவாங்க. பட் ரீட்டெய்லர்ஸ் கரெக்டாக ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கெல்லாம் பார்த்துட்டு தான் பயந்துட்டு ஓடி வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் சைலண்ட்டாக ஏறும். பட் பார்ப்போம், இன்னும் வந்து நாளைக்கு வீக்கெண்டோட க்ளோஸ் வேறு. ஸோ கிளியராக தெரியும் ஒரு டக் ஆஃப் ஆர் நடக்கும், மார்க்கெட்டை வந்து ஓரளவு என்ன மொமெண்டமில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து பாசிட்டிவாக இல்லையா அப்படின்றது வந்து கிளியராக வந்து நாளைக்கு தான் வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் இந்த 18,050 அப்படிங்கிற லெவல் கிட்டத்தட்ட அங்கே தான் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இருந்தாலே லிட்டில் பிட் மார்க்கெட் வந்து நம்ம ஓகே கன்சிடர் பண்ணிக்கலாம் வந்துட்டு. 1850 அதையும் கட் பண்ணி திருப்பி நாளைக்கு வந்து வீக்லி க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிளியராக வந்து ஓரளவு ஷார்ட் டேர்ம் பியர் ட்ரெண்டுக்குலாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த எண்டு ரேலி வந்து எய்தர் இந்த லாஸ்ட்டு 2-3 டேஸோட செல்லிங்கோட கவரிங்காகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பைரி வேறு. இன்னொன்று என்னென்னா, மெயினாக வந்து இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஓரளவு சப்போர்ட் பண்ணதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இது வரைக்கும் யாருமே இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து என்ன தான் வந்து சம்டைம்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட அகைன்ஸ் இதுவாக இருந்தாலும் இது 100 மைனஸில் இருக்குது, அது பேங்க் நிஃப்டி வந்து 500 ப்ளஸ் அது. ஸோ இந்தளவுக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓரளவு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு சைடு தான் ஃப்ளோ ஆகும், பட் இவ்வளோ பெரிய மைனஸ்க்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெவி வெயிட் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே விழுந்துருந்தது. லைக் இன்பி, டிசிஎஸ், ரிலையன்ஸ் இது எல்லாமே 2.5-3% அதுவே பார்த்துக்குறோம் வந்துட்டு மார்க்கெட்டை ட்ராக் டவுன் பண்ணுறதை வந்துட்டு. ஸோ இந்த ரேலியுமே பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நடந்த ஒரு ரேலி தான், அந்த இழுவ தான் மேலே இழுத்துட்டு போச்சு. ஸோ இப்போ இந்த ஜோன்லாம் கரெக்டாக அந்த 18,200 கால்லாம் ஹண்ட்ரட் கால்லாம் பார்த்திங்கன்னா 10 இருந்தது வந்துட்டு. ஸோ இந்த எண்டு போகும்போது 100 போயிடுச்சு. அதே மாதிரி தான் காலையில் 200 புட்டு 10 இருந்து அது 100 வரதுக்கு இவ்வளோ தூரம் விழுக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இது க்ளோசிங் முன்னாடி இல்லையா, ஸோ அந்த வேல்யூவேஷன் வந்து கம்மியாக இருந்தது. ஒரு ரேலி வந்து 10 வந்து ரொம்ப ஈஸியாகவே இழுத்துட்டு போயிடுச்சு மார்க்கெட்டை மேலே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து புட்டு காலையில் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஓப்பனிங் வந்து அரௌண்டு 8-10 இருந்தது, அங்கேருந்து 150 வரைக்குமே போச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் இந்த தான் அந்த எண்டு செல்லிங், இதில் தான் கீழே ட்ராக் ஆச்சு. இதே கால் பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் இல்லை, காலையிலேருந்து கிளியர் செல்லிங் தான். பட் இந்த ஒரு இடம் மட்டுமே கிட்டத்தட்ட 10 100 வரைக்கும் மேலே இழுத்துட்டு போயிடுச்சு. வித்தின் ஒரு 45 இது நடந்து முடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ரேலி அந்த இடத்துல வந்து. ஸோ மார்க்கெட் இன்னமும் வந்து ஓரளவு பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ அந்த நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், அந்த பேனிக் பட்டனை வந்து லைட்டாக தட்டி விட்டாங்க. இப்போ என்ன ஆகுனா எவ்ரி ரேலி வந்து கொஞ்சம் அந்த பயம் இருக்கும், அதை ரீட்டெய்லர்ஸ் தென் ஸ்மால் ட்ரேடர்ஸ் அங்கங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க திருப்பி மார்க்கெட்டை ஏற்றணும்னா என்ன பண்ணுவாங்க, லிட்டில் பிட் மார்க்கெட்டை அங்கங்கே நிறுத்தி அவங்க வந்து ஓரளவு கன்சாலிடேஷன் கொண்டாந்து அப்புறம் சென்டிமெண்ட்டை மாற்றி க்ளோசிங்க்கு அப்புறம் வந்து ஒரு ரேலியை கொடுத்து கொண்டாந்தாங்கன்னா மாற்ற முடியும். ஸோ ஓவராலாக வந்து நமக்கு இனி அடுத்து 600 பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை உடச்சி இதுக்கு மேலே போகிறதுக்கு இப்பொழுதுக்கே கரண்ட் வியூவில் தெரியல. பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்போ டேர்ன் அரவுண்ட் ஆகுது அப்படின்றத. அதே மாதிரி செல்லிங்குமே என்னென்னா, இப்போ ஓரளவு நமக்கு இந்த 18,050 அதாவது 18,050 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் மாதிரி இருக்குது. இது வந்து கிளியரான ஸ்டாப்பாக இல்லையா அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் தான் தெரியும்.
ஸோ அட்லீஸ்ட் வந்து இனி அடுத்து இந்த 320 இதுக்கு மேலே தாண்டணும் வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளியர் ரேலி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 300 இந்த 1850 இந்த ஜோன் இதுக்குள்ளே நிற்கிறதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ரீசன்ட் டைமில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தது இதுதான், மார்க்கெட் அங்கங்கே ஒரு கேப்பை விட்டுகிட்டே போகுது அப்படின்னா, இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு. ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுச்சு, கிட்டத்தட்ட இதுவுமே க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த கேப்புமே வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேடணும்னா ரொம்ப பெரிய கேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இதில் வந்து 16700 அங்கே தான் விட்டுட்டு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறையா இடத்துல இருக்குது, பட் நமக்கு தெரிஞ்சு ஓரளவு ஏன்னா அது வந்து ஒரு கிளியர் லெவல், இந்த லெவல் திருப்பி வந்து டச் பண்ணி இருந்தால் பிரச்சனையே ஆயிருந்திருக்காது. இந்த 16700 அப்படிங்கிறது இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஒரு சில கேப் இருக்குது, பார்ப்போம் அதெல்லாம் வந்து மார்க்கெட். ஏன்னா மற்ற எங்கேயும் அவ்வளோ பெருசாக விட்டுட்டு போகலைங்க பாருங்க, இதை வந்து திருப்பி இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த கேப்பு இதுவும் க்ளோஸ்ட், இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த ஜோன் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது சப்போஸ் செல்லிங் வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல். இல்லை சாரி, அது வந்து அந்த ப்ரீவியஸ் டே இங்கேருந்து விழுந்திருக்கு, அதனால் இது கேப்பு கிடையாது. கேப் வந்து ஓப்பனிங் அண்ட் இது இல்லை, ப்ரீவியஸ் டேயோட ஹையும் நெக்ஸ்ட் டேயோட லோவும் வந்து கேப் இல்லாமல் இருக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து இங்கேருந்து தான் விழுந்திருக்கு, ஸோ அதனால் இதை நம்ம கேப்பாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே க்ளோஸ்டு அண்ட் தென் ஈவன் இந்த கேப்பும் க்ளோஸ்டு. ஸோ ஓரளவு கிட்டக்க இருக்கிறது எல்லாமே ஓரளவு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க வந்துட்டு, எல்லா கேப்புமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேஸ் இந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஃபைனலாக வந்து நமக்கு எங்கே இருக்குது, இந்த 17400 லெவல். பட் அந்தளவுக்கு இன்னும் ரூம் இல்லை, பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கணும்னா இங்கே ஒன்று இருக்குது, அது 17900 தாங்க, பெரிய லோலாம் ஒன்றும் கிடையாது வந்துட்டு, பார்ப்போம். அதாவது ஷார்ட் டேர்முக்கு திருப்புறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து கம்மிங் டேஸில் கிளியராக தெரிஞ்சிடும். அதுவும் நாளைக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சு 1850 கட்டாகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டு, மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஓரளவு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அல்லது நெகட்டிவ் வித் கன்சாலிடேஷன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத. பட் பார்ப்போம், ஏன்னா அது நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன், இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரிலாம் திருப்பினாங்கன்னா பெரிய லெவல் டவுன்லாம் வந்து நடக்காது. ஏன்னா வந்து இது இப்படியெல்லாம் நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங்லாம் போச்சுன்னா எல்லாருமே சுதாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பையர்ஸ் அண்ட் தென் மணி வச்சுருக்கவங்க உள்ளே ஜம்பின் ஆயிடுவாங்க. 300 பாயிண்ட் 500 பாயிண்ட்டு ரெண்டு மூணு நாள் அடித்தாதான் அந்த ஃபியர் ஹெவியாக வரும், அப்போ தான் வந்து பை பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. பட் இதை வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அப்படி தான் தோணுது. மார்க்கெட் வந்து இங்கேருந்து பெரிய லெவல் நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இப்போ ரொம்பவே கம்மி தான். கன்சாலிடேஷன் ஆகும், அதுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. அது வந்து பியரிஸ் கன்சாலிடேஷனா இல்லை புல்லிஸ் கன்சாலிடேஷனான்னு பார்ப்போம். அதாவது மேலே கொஞ்சம் போய் போய் அப்படியே நிறுத்துதா இல்லை வந்து கன்சாலிடேட் ஆகி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்குதா அப்படிங்கிறது தான் இப்பொழுதே கணக்கு. மற்றபடி அக்ரஸிவ் செல்லிங் நடக்குமா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை மார்க்கெட்டில் இப்பொழுதைக்கு. அது ஒரு நாள் நடக்கும், ஏன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டீங்க இல்லையா இங்கே நீங்கள் விழுன்ற மாதிரினா, இனிமேல் என்னென்னா மென்டலி ஓகே மார்க்கெட் விழுன்றதுக்கு நீங்கள் தயாராகிக்கிறீங்க. பட் மார்க்கெட் அந்த வியூ கொடுக்கலை எனக்கு தெரிஞ்சு, பார்ப்போம் என்னன்றது. ஓரளவு எல்லா கேப்பும் ஃபில்டு அண்ட் தென் கிளியர் ரிவர்சல் ஃப்ரம் 1850 கிட்ட ரிவர்சல் ஆனதே வந்து கிளியர் ட்ரெண்ட் ரிவர்சலுங்க, கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு மேலே மட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அதுவும் இன்னும் 200 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் புல்லிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது நெக்ஸ்ட் வீக்கு பாசிட்டிவ் சைடு இருக்கும், ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங் புல்லிஸ் சொல்லிட்டீங்கன்னா அதை வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. ரிலையன்ஸு ஆமாங்க, நான் ஸ்டாப்பாக ஏற்றுனாங்க, அதில் ஒரு செல்லிங் அவ்வளோதான். இது என்னென்னா யார் போய் இந்த பீக்கில் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் தாங்க இது ஒரு பெரிய ஃபாலோ தெரியும். பட் 2000 நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், 2000 உடச்சப்போ 2200 அண்ட் தென் 400 நம்ம கொடுத்ததே மேக்ஸிமம் 600 தான். பட் அதையும் தாண்டி ஒரு 100-150 பாயிண்ட்டு போயிருந்தது. இன்னும் கூட பாருங்கள், 2600 பிரேக் அவுட் ஆகலை, இது பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம அடுத்த பேண்ட் அந்த 400-600 அதை எதிர்பார்க்கலாம். பட் அவ்வளோ தூரத்துக்குலாம் இப்பொழுதைக்கு இல்லை. அண்ட் தென் நாளைக்கு ரிசல்ட்டு வேறு,
அது எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து டர்ன் அவுட் ஆகும். வந்துட்டு இன்றைக்கி இவனுங்க தாங்க ஃபுல்லாக இது 700 ஹோல்ட் ஆகிட்டு அங்கேருந்து கிளியர் ரிட்டர்ன் தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒன் வேல இருக்குது. அண்ட் தென் இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ 750 அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு ரேலி. மேபி பேங்கிங் வந்து முன்னாடி ஒரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுதான்னு தெரில. நிஃப்டி ஏறின அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸாக ஏறலை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. இது 1650 இதை ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு அடுத்து 1700 தான். இது டிஎல்எஃப் இதுலலாம் ஓரளவு கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. மார்க்கெட் திரும்பிச்சுன்னா மறுபடியும் திருப்பி இதெல்லாம் டச் பண்ண பார்ப்பாங்க. இவருங்க எல்லாருமே ஓரளவு அதோட சப்போர்ட் ஜோனை வந்து டச் பண்ணிட்டு தான் ரிவர்சல் ஆகிருக்காங்க பாருங்க. சாரி, ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டிகேஷன். பார்ப்போம், இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாளையிலேருந்து இது ரிவர்சல் ஆகணும். வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ட் லெவல், அதாவது 400 எக்ஸாக்ட் லெவல் சொன்னால் 398, அதை டச் பண்ணிட்டு தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது ரொம்ப ஹை லெவல், 420. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்மீடியட்டாக இதையும் இது இங்கே தான் கரெக்டாக இருக்குது இப்போது, 408 அரௌண்ட் 7 அந்த லெவல். இதெல்லாம் உடச்சி போனால் தான் நம்ம இனி அடுத்து 428 அதெல்லாம் பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் பாருங்கள், 2-3 நாளாக செல்லிங் போட்டாங்க, இன்றைக்கி சைலண்ட்டாக செகண்ட் ஹாஃபில் திருப்பிட்டாங்க வந்துட்டு. ஸோ இவனுக்கும் இங்கே ஒரு கேப்பு இருக்குது. இது ஆனால் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, இது என்றைக்கு வந்து ஃபில் பண்ண போகிறான்னு தெரியலை. ஸோ எப்பயாவது செல்லிங் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் 440 போய் திருப்பி வந்து பிரேக் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜோனில் கிடச்சதுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிக்கோங்க. டிசிஎஸ்ஸு வேறுங்க, அது சைலண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங். இண்டஸ்இன் பேங்க்கு பேங்கிங்கே பாசிட்டிவாக இருக்குது, இண்டஸ்இன் பேங்க் நெகட்டிவாக இருக்கும். ஸ்டேட் பேங்க் தாங்க 500 உடச்சிட்டோம் இன்றைக்கி. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து எங்கே இருக்குது 508 அண்ட் தென் நியூ ஹை, இது அப்படியே போயிடுச்சு அப்படின்னு. ஓகேங்க இதுதான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து கிளியர் டெசிஷன் கிடைக்கும் நமக்கு. இதில் நமக்கு இதிலலாம் வாய்ப்பு கிடச்சதுன்னா ஐஆர்சிடிசி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஓரளவு. மொதல் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும்போது 4000 அரவுண்டு அந்த ஜோன் வரும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பல்காக இல்லை, 1/10 அல்லது 2/10 அந்த ரேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நேற்றே சொல்லியிருந்தோம் வந்துட்டு. ஸோ அரவுண்ட் 4300-400 இந்த ஜோன் வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், இந்த இடத்துல ஒரு கிளியர் டபிள்யூ பேட்டர்ன் வேறு போட்டிருக்கான். ஸோ இந்த இடத்த எடுத்துக்கிறோம், நாளைக்கு இதை எடுத்துக்கிறோம், பார்ப்போம் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத. ஸோ 4400 மேலே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இப்பொழுதே பேட்டர்ன் பார்த்தா மேக்ஸிமம் இந்த 5000 இதுதான் இப்பொழுதுக்கு பெரிய லெவலாக இருக்குது. இன்னும் பெரிய லெவல் பையிங் இன்ட்ரெஸ்ட் வரல, லிட்டில் பிட் வந்து இங்கே கொஞ்சம் பையிங் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்களே ஒழிய அக்ரஸிவ் பையிங் வரல. இன்னும் கொஞ்சம் ஃபியர் இருக்குது, அது கிளியராக தெரியுது. பார்ப்போம், இது 4400 வச்சு தான் நம்ம வந்து நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.